ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, கவாய்க்கடக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பது சண்முக திருக்குமரன். இதுவரை இந்த எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக இந்த எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்வார்களே, அப்படி நீங்கள் அடைந்த இன்பத்தை பிறருக்கு பகிர்வதிலேதான் உங்கள் இன்பம் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் பகிர்ந்து இந்த நிகழ்வை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆடி மாதம் என்பது பக்திக்குரிய மாதம். இந்த மாதத்திலே பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்ந்து நம்முடைய எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலிலே அரங்கேறி கொண்டிருக்கின்ற உன்னதத்தை இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலின் நோக்கம். எனவே அந்த நோக்கத்தின் வழியிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சைவம் வைணவம் என்று இரண்டு பெரும் பிரிவுகள் நம்முடைய மார்க்கத்திலே இருக்கிறது. சிவனை முழுமுதல் கடவுளாக கொண்ட பெருமக்கள் சைவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். திருமாலை முழுமுதலாக கடவுளாக கொண்டிருக்கிற பெருமக்கள் வைணவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் சக்தி என்று சொல்லப்படுகின்ற சாக்தம் என்று சொல்லப்படுகின்ற சாக்த நெறியாளர்கள் அம்பிகையையும் நம்முடைய பெருமாட்டிகளாக விளங்குகின்ற லட்சுமி தேவியையும் நாம் கொண்டாடுகின்ற ஒரு அற்புத நிகழ்வு. திருமாலினுடைய மனைவி ஸ்ரீதேவி பூதேவி, இங்கே எம்பெருமான் சிவபெருமானுடைய மனைவி பார்வதி. இப்படி உலக மக்களை காப்பதற்காக தெய்வங்கள் இந்த ஆடி மாதத்திலே அணிவகுத்து ஒவ்வொரு நிகழ்வாக அதன் மூலமாக இந்த மண்ணுலகத்திலே பல்வேறு நலன்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆடி மாதம் என்பதே ஒரு அற்புதமான மாதம். கைலை மலையிலே சிவபெருமான் அமர்ந்திருக்கிற பொழுது, தனித்து அமர்ந்திருக்கிற பொழுது, அவர் பக்கத்திலே எப்படியாவது அமர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாகம் கைலை மலைக்குள்ளே புகுந்து விட்டதா? ஏதோ ஒரு சக்தி வருகிறது என்பதை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே அது பார்வதியாக உருமாறி வருவதை கண்டுபிடித்த சிவபெருமான், இப்படி பார்வதி இல்லாத சமயத்திலே நீ உள்ளே நுழைந்திருக்கிறாய், எனவே உன்னை நான் பூலோகத்திலே ஒரு மரமாக மாற்றப் போகிறேன், கசப்புத்தன்மை மிகுந்த மரமாக நீ மாறப்போகிறாய், அதன் மூலம் எல்லோருக்கும் நன்மை தரப்போகிறாய் என்று சிவன் சொல்ல, அப்படி அந்த பாம்புதான் ஆடி என்கிற திருநாமத்தை பெற்றது. அதோடு கூட இந்த பூலோகத்திலே வேப்ப மரமாக மாறி நின்று அம்பாளுக்கு உகந்த அந்த வேப்ப மரமாக இன்றைக்கும் பல்வேறு நோய்களை தீர்க்கின்ற ஒரு மருந்தாக ஒரு மாதமே மாறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆடி மாதம்தான். இந்த மாதத்திலே இந்த வேப்ப இலைகளிலிருந்து கிடைக்கப்படுகின்ற அந்த சத்தானது கசப்பு தன்மை பொருந்தி இருந்தாலும் நோய்களை தீர்க்க ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம்தான் ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூர நாளுக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. சைவ சமயத்திலே சாக்த வழிபாடு என்று நாம் சொல்லுகிற அந்த சக்தி வழிபாட்டிலே அம்பாள் சக்தியாக உருவெடுக்கிறாள் ஆடிப்பூரத்தன்றைக்கு. இந்த நல்ல நாளில்தான் உமாதேவி அவதரித்தாள் என்று புராணங்கள் சொல்லுகிறது. சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் இந்த புராணங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல ஆலயங்களிலே ஆடிப்பூரம் அம்மனுக்குரிய பிரம்மோற்சவமாக 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆடிப்பூர நாளிலே சிவன் ஆலயங்களிலே அன்னைக்கு வளைகாப்பு நடத்துவார்கள். தாய்மை பேருக்காக தவம் இருக்கின்ற பெண்கள் அன்னைக்கு வளைகாப்பு நடத்துவதற்காக வளையல்களை வாங்கி கொடுத்து தங்களுக்கும் விரைவில் வளைகாப்பு நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்ற உன்னதம் அரங்கேறுகிற நாள் ஆடிப்பூரம். உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அருளுகின்ற அன்னைக்கு மஞ்சள் காப்பு,
சந்தன காப்பு குங்கும காப்பு நடத்தி அழகு பார்க்கிற நாள் இந்த ஆடிப்பூரம் தான். அன்னைக்கு வளைகாப்பு நடக்கின்ற இந்த ஆடிப்பூர நாள் ஒரு உன்னதமான நாள். உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கின்ற அண்ட சராசரியை புறந்தாளுகின்ற தயாபரி அங்கே பெருமாட்டிக்கு வளைகாப்பு நடத்தப்படுகிறது. பல்வேறு ஆலயங்களிலே மிகச்சிறப்பாக தாய்மை பேர் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பெண்கள் அத்தனை பேரும் அந்த வளையலை வாங்கி வந்து அந்த வளையல் அலங்காரத்திலே அன்னையானவள் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள்தான் இந்த ஆடிப்பூரமாக மலர்ந்திருக்கிறது. நெல்லையிலே திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மன் ஆலயத்திலே ஆடிப்பூர விழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவிலே அம்மனுக்கு வளைகாப்பும் சீமந்தமும் நடைபெறுவதுதான் தனிச்சிறப்பு. ஆடிப்பூர விழாவினை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த விழாவிலே 4ஆம் நாள் வளைகாப்பு நிகழ்ச்சி ஊஞ்சல் மண்டபத்திலே வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த விழாவிலே அம்மனை அமர வைத்து அலங்கரித்து வளையல்களை எல்லாம் அடுக்குவார்கள். பூஜை முடிந்தவுடன் பக்தர்களுக்கு தாம்பூலத்தோடு வளையல்களை பிரசாதமாக வழங்குவார்கள். பெரும்பாலும் அன்னையினுடைய ஆலயத்திலே குங்கும பிரசாதம் தான் உண்டு. ஆனால் இந்த ஆடிப்பூரத்திற்கு அந்த பிரம்மோற்சவம் நடக்கிற நாட்களிலே வளையலை பிரசாதமாக வழங்குவார்கள். 10ஆம் நாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளிலே ஆடிப்பூரம் வரும் அன்றைக்கு சீமந்த விழா நடைபெறுகிறது. அன்றைக்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? ஊற வைத்த பயிர் வகைகளை எல்லாம் அம்மன் மடியிலே கட்டுவார்கள். இதனால் அம்மன் நிறைமாத கர்ப்பிணி போல காட்சி அளிப்பாள். அப்படி ஒரு அலங்காரத்திலே காட்சி கொடுப்பாள். அதன் பிறகு வளைகாப்பு சீமந்த விழாவிலே கடைபிடிக்கின்ற அனைத்து சடங்குகளும் ஸ்ரீ காந்திமதி அம்மனுக்கு நடைபெறுகின்ற காட்சியை காண்பதற்கு 2 கண்கள் போதாது மெய்யன்பர்களே. விழாவில் கலந்து கொள்கின்ற பெண்களுக்கெல்லாம் தாம்பூலம் பழம் பூ மஞ்சள் போன்றவற்றையெல்லாம் வழங்குவார்கள். குழந்தை செல்வம் இல்லாத தம்பதிகள் இந்த விழாவிலே கலந்து கொண்டால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் வாய்க்கும் என்பது ஐதீகம். கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுகப்பிரசவத்தை நிச்சயம் காண்பார்கள் என்பது நம்பிக்கை. அன்னை காந்திமதியின் அருளாலே சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக காட்சி கொடுப்பார்கள். இப்படி பல்வேறு தலங்களிலே நாகப்பட்டினத்திலே நீலாயதாட்சி அம்மன் ஆலயத்திலே அம்மனுக்கு பூரம் கழித்தல் என்னும் ருது சாந்தி விழா ஆடிப்பூரத்தன்றைக்கு நடைபெறுகிறது. 10 நாள் விழாவில் அம்மனுக்கு காலை மாலை இருவேளையும் அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் நடைபெறுவதோடு நீலாயதாட்சி அம்மன் கன்னிப்பெண் என்பதனாலே அம்மனுக்கு அங்கே தனிச்சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. பூரம் கழித்தல் என்பது பூரம் கழித்தல் என்கிற சடங்கிலே ஆலயத்திற்கு 9 கன்னிப்பெண்களை வரவழைத்து வரிசையாக அமர வைப்பார்கள். அவர்களுக்கு நலுங்கிட்டு தாம்பூலம் பூ பழம் சீப்பு குங்குமச்சிமிழ் கண்ணாடி ரவிக்கை துண்டு தாலிச்சரடு கொடுத்து கௌரவிப்பார்கள். அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா அற்புதமாக நடைபெறும். பெண்களுக்கு பிரசாதமாக தாம்பூலத்தை வழங்குவார்கள். இப்படி பல்வேறு ஊர்களிலே மயிலாப்பூர் கற்பகவல்லி அம்மன் திருவாரூர் கமலாம்பாள் இங்கே திருக்கருகாவூர் கற்ப ரச்சாம்பிகை போன்ற தலங்களிலே ஆடிப்பூரத்தன்றைக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்திலே இரவிலே பல்வேறு வகையான வளையல்களை எல்லாம் சேர்த்து வளைகாப்பு நடத்துகின்ற அந்த உன்னதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆடிப்பூரத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் அம்மனுக்கு ருதுசாந்தி விழா வளையல் காப்பு விழா திருமண வைபவ விழா சீமந்த விழா என்று அவரவர் அவரவர் தன்மைக்கு ஏற்ப அங்கே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை நாம் இந்த மண்ணிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆடிப்பூர வழிபாடு என்பது பல்வேறு நிலைகளிலும் நமக்கு பெருமையை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடாக அன்னைக்கு அங்கே வளையலிலே அலங்காரம் செய்து அந்த அலங்காரத்தை அற்புதமாக வைத்து அந்த அன்னைக்கு அற்புதமான அந்த அலங்காரத்தை அங்கே செய்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் வளையல் கொடுக்கின்ற அந்த உன்னதம். பெண்களுக்கே வளையல் என்பது மிகுந்த சிறப்பு பொருந்திய ஒரு அணிகலன். எனவே எவ்வளவு பணக்கார எவ்வளவு செல்வந்த சீமாட்டியாக இருந்தாலும் இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து அன்னையினுடைய அந்த வளையல்களை பெற்று செல்கிற பொழுது அவர்கள் நித்திய சுமங்கலியாக வாழ்வதற்கு பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய நாள்தான் அம்பிகைக்கு உகந்த நாளாக இருக்கின்ற அந்த ஆடிப்பூர திருநாள். எனவே அம்பிகைக்கு சைவ மார்க்கத்திலே சாத்த நெறியிலே இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம்
நாம் பார்க்கிற பொழுது இந்த மண்ணுலகத்திலே தன்னை நாடி வருபவர்களுக்கெல்லாம் அன்னையானவள் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதத்தை தான் இந்த ஆடி பூரத்தன்றைக்கு அனைத்து சிவன் ஆலயத்தில் இருக்கிற அம்பாள் ஆலயங்களிலே அம்பாள் சன்னதிகளிலே வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அம்மனுக்கு வளையல் காப்பு நடத்துவதன் மூலமாக நம்முடைய இல்லத்திலே நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் வாய்க்காத பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு புத்திரபாக்கியம் வாய்க்கிறது. தலை பிரசவத்திற்காக விற்றுக்கு வருகிற பிள்ளைகள் சுகப்பிரசவமாக அவர்கள் இல்லம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அம்மனுக்கு வளையலை கொடுத்து அம்மனுக்கு ஒன்றை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய நோக்கத்தை அம்பாள் புரிந்து கொள்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றியதற்கு அடையாளமாக அம்மனுக்கு வருடாவருடம் பெண்கள் இந்த வளையலை கொடுத்து அந்த பெண்ணுக்கு எப்பொழுது பெருமை தெரியுமா? ஒரு பெண் எப்பொழுது முழுமை அடைகிறாள் என்று சொன்னால் அவள் தாய்மை அடைகிற பொழுதுதான் முழுமை அடைகிறாள். எனவே அந்த தாய்மையினுடைய அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்னையினுடைய அந்த கருணையை பெறுவதற்காக இந்த ஆடி பூரத்தன்றைக்கு அன்னையிலே அன்னையினுடைய ஆலயத்திலே இந்த வளையல் காப்பு திருவிழாவையும் சீமந்த திருவிழாவையும் தன் வீட்டு பிள்ளை எப்படி இந்த மதுரையிலே மீனாட்சி அம்மனை தன் மகளாக பாவித்து அங்கே பெருமக்கள் திருக்கல்யாண நிகழ்வுகளை தாலிச்சரிடம் மாற்றிக் கொள்வார்களோ அதுபோல இங்கே ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆடி பூரத்தன்றைக்கு இந்த அற்புதத்தை இந்த மண்ணிலே சாக்க நெருங்கிலே நின்று சக்தி வழிபாட்டின் மூலமாக அன்னையானவள் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். சுமங்கலி பெண்களுக்கு அங்கே பெருமை பொருந்திய நாள், கர்ப்பிணி பெண்களுக்கு பெருமை பொருந்திய நாள், திருமண தடை உள்ள பெண்களுக்கு பெருமை பொருந்திய நாள், திருமண தடை முடிந்து அங்க சுகப்பிரசவம் நடைபெறுவதற்காக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உன்னத நாள் தான் ஆடிப்பூரமாக வளர்ந்திருக்கிறது. இதே நிலையிலே வைணவ மார்க்கத்திலே பெருமாளினுடைய மனைவியாக வாய்க்கின்ற பத்தினியாக வாய்க்கின்ற பெருமை படைத்த அந்த பெருமாள் ஆலயங்களிலும் இங்கே அற்புதத்தை நாம் காண இருக்கின்றோம். குறிப்பாக ஜீவாத்மாவாக பூமியிலே புறப்படுத்து பரமாத்மாவை அடைய முடியும் என்பதற்கு ஆக சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்தகவல் நம்முடைய பெருமைக்குரிய கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் என்று கவியரசு கண்ணதாசன் எழுதியிருப்பானே, அதுபோல தமிழையே ஆண்டு சூடி கொடுத்த சுடற்கொடியாளாக இன்றைக்கும் இந்த மண்ணிலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற கோதா நாச்சியா என்கிற திருநாமம் தாங்கிய ஆண்டாள் அவதரித்த திருநாளும் இந்த ஆடிப்பூரம்தான். பூரம் நட்சத்திரத்திலே பிறப்பவர்கள் இனிமையாக பேசுவார்கள், அனைவரையும் நேசிப்பார்கள், அனைவரையும் நேசிக்க வைப்பார்கள். ஏனென்று சொன்னால் பூரம் நட்சத்திரம் என்பது சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். எனவே அந்த நட்சத்திரத்திலே தான் ஆண்டாள் அவதரிக்கிறார். எப்படி அவதரிக்கிறார்? பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டிய நாட்டிலே திருவள்ளிபுத்தூர் ஸ்ரீவள்ளிபுத்தூரிலே நந்தவனம் அமைத்து வடபத்திரசாயி எனப்படும் வடபெரும் கோயில் உடையானுக்கு பூமாலைகள் சமர்ப்பித்து கைங்கரியம் செய்து வந்தவர்தான் பட்டர்புரான் என்று அழைக்கப்படுகின்ற விஷ்ணு சித்தர். இவர்தான் பின்னாளிலே பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார். குழந்தை பேரில்லாத அவருக்கு அவரது நந்தவனத்திலே ஒரு துளசி செடியின் கீழ் ஏர் முனையிலே எப்படி ஜனகருக்கு சீதை கிடைத்தாலோ அதுபோல ஒரு பெண் குழந்தை இவருக்கு துளசி செடியின் கீழாக கிடைத்தது. அந்த நாள் திரு ஆடிப்பூரம். இந்த துளசி செடி ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்திலே மகாலட்சுமியே அவதாரம் செய்தார் என்பதை அங்கே விஷ்ணு சித்தர் புரிந்து கொண்டு அந்த குழந்தையை எடுத்து சுரும்பார் குளர் கோதை என்று பெயரிட்டு அற்புதமாக வளர்த்து வருகின்றார். கோதை என்றால் தமிழில் மாலை, வடமொழியில் வாக்கை கொடுப்பவள் என்று பொருள். கோதை சிறு வயதிலேயே கண்ணன்பால் பிரேமை கொண்டு காதல் வசப்பட்டாள். நந்தவனத்தின் மலர்களையெல்லாம் தினமும் பறித்து மாலையாக தொடுத்து ரங்கமன்னாருக்கு வழங்குவது பெரியாழ்வாரின் முக்கிய பணி. மாதவனின் தோளை தழுவுகின்ற அந்த மாலையை அவர் அங்கே தொடுத்து வைத்திருப்பார். இந்த மாதவன் மீது கொண்ட காதலால் ஆண்டாள் அதை எடுத்து தன் கழுத்தில் அணிந்து அழகு பார்த்து அதன் பின்னால் பெருமாளுக்கு அனுப்பி வைப்பார். ஒரு முறை பெருமாள் அணிந்திருந்த மாலையிலே நீண்ட முடி இருப்பதை கண்ட அந்த பட்டாச்சாரியார்கள் அதை வேண்டாம் என்று மறுத்து வேறு மாலை கொண்டு வரும்படி விஷ்ணு சித்தரிடத்திலே சொல்லுகிறார்கள். பகவான் சேவையிலே தவறு வந்துவிட்டதே என்று
அங்கே ஆழ்வார் வருந்தினார். மறுநாள் மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்புகிற சமயத்திலேதான் இந்த காட்சியை பார்க்கிறார். எந்த காட்சியை பார்க்கிறார்? மாலையை எடுத்து ஆண்டாள் அணிகிறாள். அணிந்தவுடன் வேகமாக ஓடுகிறாள். ஒரு ஆண்டாள் இந்த மாலையை பார்க்க வேண்டும் அல்லவா? அன்றைக்கு கண்ணாடி கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆண்டாள் ஓடுகிறாள். எங்கே ஓடுகிறாள்? அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றிலே போய் இந்த மாலையை அணிந்து கொண்டு எட்டி பார்க்கிறாளாம். என்ன ஒரு சிந்தனை பாருங்கள். இந்த ஆண்டாளுக்கு பெண் பிள்ளைதானே, எப்படிப்பட்ட அறிவினுடைய ஊற்றாக இருக்கிறாள். தன்னுடைய பிம்பம் அந்த நீரிலே விழுகிறது. அதை வைத்து அந்த மாலையை சரி செய்து கொள்வாளாம். அவளை பொறுத்தவரை அந்த பிம்பம் அந்த கண்ணாடி அந்த கிணற்றிலேதான் இருக்கிறது. ஓடிப்போனதை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அபச்சாரம் நடந்து விட்டது, அபச்சாரம் நடந்து விட்டது என்று சொல்லி மாலையை பெருமாளுக்கு சாத்தாமல் விட்டுவிட்டார். கோதையையும் கடிந்து கொண்டார். இரவு விஷ்ணு சித்தருடைய கனவிலே பெருமாள் தோன்றி, உன் மகள் சூடி கலைந்த மாலையே எனக்கு பிடித்தமான ஒன்று, எனவே அந்த மாலையை கொண்டு வா என்று சொல்ல பெரியாழ்வார் வியந்து, தன் மகள் பிராட்டியின் அம்சமாக இருக்கிறாளே என்று நினைத்து அவளுக்கு உரிய மனப்பருவம் வருகிறது. பெரியாழ்வார் கேட்கிறார், நீ யாரை மனம் செய்து கொள்வாய்? பெரியாழ்வார் கேட்கிறார், அதற்கு ஆண்டாள் சொல்லுகிறாள் பாருங்கள், வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவை காணிடை திருவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆலி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தட முளைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று சொன்னார். தேவர்களுக்காக அந்தனர்கள் யாகங்களிலே சேர்த்த உணவை காட்டில் திரியும் நரி புகுந்து மோப்பம் பிடிப்பது போல உடலை பிளக்கும் சக்கரமும் சங்கமும் தாங்கிய திருமாலுக்கென்று ஏற்பட்ட என் மார்பகங்கள் மனிதர்களுக்காக என்கிற வார்த்தை காதில் பட்டாலே என்னால் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டார். அவன் எந்த ஊரார் என்று பெரியாழ்வார் பதறி கேட்க, திருமாலினுடைய திவ்ய தேசங்கள் அனைத்தையும் சொல்ல, திரு அரங்கனின் ஸ்ரீரங்கத்திலே இருக்கின்ற திரு அரங்கனின் பெயர் கேட்டதும் நாணி குனிந்தாள். ஆண்டாள், இந்த திருமணம் சாத்தியமா? இது நடக்குமா? அரங்கனோடு மனம் புரிவது என்பது நடக்குமா என்று பெரியார் கவலைப்பட்டார். அவர் கனவிலே பெருமாள் தோன்றினார். அவளை அலங்கரித்து கோயில் என்னும் திருவரங்கத்திற்கு அழைத்து வா கட்டளையிட்டார். கோயில் பரிசனங்களுக்கும் அவள் வரவை தெரிவித்தார். அவ்வாறே கோதையை அலங்கரித்து திருவரங்கத்திற்கு ஆண்டாளை பள்ளக்கிலே ஏற்றி வந்தார். இதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன், ஆண்டாள் திருமணத்தை சிறப்பாக நடத்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கம் வரை அலங்கரிக்க ஏற்பாடு செய்தார். காவிரியின் தென்கரையிலே இறங்கி அங்கிருந்து நடந்துதான் நான் போக வேண்டும் என்று ஆண்டாள் விருப்பப்பட்டார். ஆண்டாள் பாதம் வலிக்குமே என்று எண்ணிய ரங்கநாதர் அவளை தன் மார்பில் வீற்றிருக்கும்படியாக செய்தார். பங்குனி உத்தர நன்னாளிலே ஆண்டாள் ரங்கநாதர் திருமணம் சிறப்பாக நடந்தது. பெரியாழ்வார் திருமொழிகளே சொல்லுகிறார், ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்று சொல்லுகின்றார். இதுதான் ஆண்டாளின் திருக்கல்யாணம். ஆன்மாவான உயிர் இறைவனின் திருவடிகளிலே இணைவதை குறிப்பதுதான் இது. வைணவத்திலே ஆண்டாளுக்கும் திருப்பாளாழ்வாருக்கும் தான் இந்த பேரு கிடைத்தது. ஸ்ரீரங்க பெருமானை திருமணம் செய்வதற்காக ஆண்டாள் என்ன செய்தால் தெரியுமா? மார்கழியிலே நோன்பு இருந்தார். பக்தியின் சாரமாக 30 பாசுரங்களை அற்புதமாக வழங்கினார். திருப்பாவை என்று இன்றைக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்ற கோதை எழுதிய சங்கத்தமிழ் மாலை என்று சொன்னார்கள். திருப்பாவை இன்றைக்கும் அங்கே ஏழுமலையிலே அற்புதமாக இருக்கின்ற பெருமாளுக்கு மற்ற நாட்களிலே சுப்பிரபாதம் அங்கே ஒலிக்கிறது. இந்த மார்கழி மாதம் முழுக்க ஆண்டாளுடைய திருப்பாவைதான் ஒலிக்கிறது என்கிற அந்த நிலைக்கு பக்தி சொட்ட சொட்ட ஆண்டாள் பாடி மகிழ்ந்திருக்கின்றார். பாகவத காலத்திலே விரதமிருந்து ஆயர் பெண்கள் கண்ணனை அடைந்ததை எண்ணியும், தமிழர் மரபுப்படி பாவை நோன்பு இருத்தலையும் கருத்தில் கொண்டு திருப்பாவை பாடல்களாயே பாவை நோன்பு செய்தால் ஆண்டாள். நாச்சியார் திருமொழி பாடல்களால் பெருமானுக்கு தூது விட்டாள். நாச்சியார் திருமொழியிலே அருசீர் எழுசீர் ஆசிரிய விருத்தங்கள், களி விருத்தங்கள், களிநிலை விருத்தங்கள், களி நலைத்துறை பாடல் என்று எடுத்து வரிக்கு வரி அதில் உள்ள எழுத்துக்களை ஒற்றெழுத்து இல்லாமல் எண்ணி பார்த்தால் ஒரே எண்ணிக்கையில் வரும்.
அப்படிப்பட்ட தமிழ் புலமை படைத்தவளாக ஆண்டாள் திகழ்ந்திருக்கிறார். நாச்சியார் திருமுடிகளே வருகின்ற பாடல்கள் அனைத்தும் திருமாலை விரும்பி அவருடன் ஐக்கியமாகி விடுகின்ற இச்சையை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான பாடல். எப்படியாவது என்னை திருமாலிடத்தில் அவள் வேண்டுகிற அந்த பாடலிலே தமிழ் விளையாடி இருக்கிறது. கண்ணனின் லீலைகளிலே திளைக்கிற பாடல், தரையிலே வட்டம் வரைந்து அது கூடினால் கண்ணன் இங்கே வருவான், என்னோடு கூடுவான் போன்ற கவிதைத்தனமான விருப்பங்கள், மேகங்களையும் குயில்களையும் கார்கோடர் பூக்களையும் விழித்து திருமாலை பற்றி பேசுவது, வாரணமாகிற சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றார் என் எதிரிலே என்று அந்த திருமண கல்யாணத்தை கனவு காண்பது, அவன் ஆடையை கொண்டு என் மேல் வீசுங்கள், அவன் திருத்துலாயை என் குழலில் சூட்டுங்கள், அவன் மாலையை என் மார்பில் புரட்டுங்கள், அவன் வாய் நீரை பருக கொடுங்கள், அவன் குழல் ஊதிய துளை வாய் நீரை என் முகத்தில் தடவுங்கள், அவன் அடிப்பொடியை என் மேல் பூசுங்கள். இப்படி ஆண்டாள் பாசுரங்கள் அனைத்திலும் பாசாங்கற்ற அற்புதமான தன்மையை, பக்தியை அற்புதமாக சொல்லுகிறான். எனவேதான் கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள். ஆண்டாளை பற்றி யோசிக்கிற பொழுது அவளை ஒரு அறியா பெண்ணாக, நாராயணனையே நினைந்து அவளுக்கு வாழ்க்கைப்பட பிடிவாத செய்யும் பெண்ணாக மாத்திரம் நம்மால் நினைக்க முடியவில்லை. ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகின்ற ஒரு உன்னதத்தை தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். பூமியில் கிடைத்தவள் ஆண்டாள், வானமாய் வளர்ந்தவள் ஆண்டாள், தமிழர் அடையாளம் ஆண்டாள், தமிழின் தனித்துவம் மிக்கவள் ஆண்டாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் அவள் கையிலே எப்போதும் கிளி இருக்கிறது. மீனாட்சி அவனுடைய கரங்களிலும் கிளி இருக்கிறது, ஆண்டாளின் கரங்களிலும் கிளி இருக்கிறது. ஆண்டாள் கிளி சிறப்பான ஒன்று. ஆண்டாள் ரங்கநாதனை மணப்பதற்காக மூன்று பேரை தனித்தனியாக தூது அனுப்புகிறாள். முதலில் மலையை தூதாக அனுப்புகிறாள். மலை பெருமாளின் பேரழகை பார்த்ததும் பொழிந்து சொல்ல வந்த விஷயத்தை மறந்து விடுகிறது. அடுத்ததாக வண்டை தூது அனுப்புகிறார். வண்டு பெருமாளின் மாலையில் இருக்கும் தேனை அறிந்துவிட்டு அங்கேயே மயங்கி கிடந்து விடுகிறது. அடுத்ததாக கிளியை தூது அனுப்புகிறார். சொன்னதை சொல்லுமாம் கிளி. கிளி தவறாமல் ஆண்டாள் சொன்னதை சொல்ல ரங்கமன்னார் ஆண்டாளின் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார். அதனால்தான் ஆண்டாள் கிளியோடு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். பூரம் நட்சத்திரத்திலே அவதரித்தவள், திருவரங்கத்திலே இருக்கிற பெருமாள் ரேவதி நட்சத்திரம், திருநாள்வார் சுவாதி நட்சத்திரம், பூரம் ரேவதி சுவாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் பிரபலமான சேத்திரம்தான் ஸ்ரீவெண்ணிபுத்தூர் என்று சொல்வார்கள். அப்படி ஆடி பூரத்திலே அவதரித்த ஒரு பெருமாட்டி அந்த இறைவனையே கணவனாக சென்று சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் பக்தியினுடைய உச்ச நிலை. அவள் எப்படியெல்லாம் நோன்பு இருக்கிறாள் பாருங்கள். அவருடைய பாசுரங்களிலே நாம் பார்க்கின்றோம். பெருமாளினுடைய 108 திருப்பதிகளிலே ஆண்டாள் தனியாக மங்களாசாசனம் செய்யாமல் பிற ஆழ்வார்களோடு சேர்ந்து 10 கோயில்களிலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார். ஆடிப்பூர நன்னாளில் தான் ஆண்டாளாக துளசி வளத்திலே அவதரித்தவள் எங்கள் ஆண்டாள். இந்த ஆண்டாளை தரிசிக்க வேண்டும். இந்த நல்ல நாளிலே ஆண்டாளை தரிசிப்பது என்பது நாம் மிகச்சிறந்த பெருமையை காண முடியும். ஆண்டாள் மடியில் ஸ்ரீ ரங்கமன்னார் சயன கோலத்திலே காட்சி கொடுப்பார். இதனை தரிசிக்கிற தம்பதிகள் வாழ்வில் என்றும் சுகம் காண்பார்கள் என்பது ஐதீகம். எனவே ஆடிப்புற நன்னாளிலே ஆண்டாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலமாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கிறது. எம்பெருமானினுடைய பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வால் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த காலகட்டத்திலே உமாதேவியும் ஆடிப்பூர நன்னாளிலே ஆண்டாளாக அவதரித்தார். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆடிப்பூரத்தில் பிறந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையே நேசித்து அவரை மனம் முடித்தார் என்று சொன்னால் இந்த பெருமை யாருக்கு வாய்க்கும்? எனவேதான் இந்த நன்னாளிலே ஆண்டாளை தரிசனம் செய்தால் பிரிந்த தம்பதியர் ஒற்றுமையோடு வாழ்க்கையை நடத்துவார்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீதிமன்றம் வரை சென்றிருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்து இல்லற வாழ்க்கையை நல்லறமாக மாற்றுவார்கள். எனவே ஆண்டாளை வணங்க வணங்க தம்பதியர்கள் ஒற்றுமை கூடும், பகைவர்களும் நண்பர்கள் ஆவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். குறிப்பாக ஆடிப்பூர நன்னாளிலே ஆண்டாளை தரிசனம் செய்வது பல்வேறு சிறப்புகளை உடைய ஒரு உன்னதமான நாள். சூடிக் கொடுத்த நாச்சியார்
பாடி கொடுத்த நாச்சியாராகவும் மாறிய கதையை நாம் நிறைய பார்த்திருக்கின்றோம். அவள் அந்த பாசுரங்களிலே சொல்லுகிற பொழுது ஆண்டாளுடைய காலத்தை மிக அழகாக கணித்திருக்கிறார்கள். அவள் 9வது நூற்றாண்டு என்று சொல்லி கணித்திருக்கிறார்கள். இந்த 11 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஒரு பெருமாட்டி என்ன அருமை சொல்லுகிறாள் பாருங்க, ஐயத்து வாழ்வீர்கள் என்று கோதை ஆண்டாள் விரிவான மனதோடு வைணவரை மட்டுமல்ல உலக மக்கள் அனைவரையும் அழைக்கிறார். யாருக்கு இறை அருள் வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அழைக்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் பாசுரத்திலே பரமநாதனை பரத்துவம் பாடினார். 2வது பாட்டிலே பார்க்கடலிலே பையத்து என்ற பரமன் அடி பாடி என்று சொல்லி யூகத்தை பாடுகிறார். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா நெற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமோ ஆவோ உனக்கோ நாம் ஆட் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று ஏழோர் எம்பாவா என அற்புதமாக வைணவர்கள் 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதுமே தினமும் அனுசந்தானம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அது இயலாவிட்டால் கூட திருப்பாவையினுடைய 30 பாசுரங்களை மட்டுமாவது நாம் காலையிலே அனுசந்திக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுவும் முடியவில்லையா, இந்த சிற்றஞ்சிறுகாலே பாசுரத்தை மட்டுமாவது தினமும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற அளவிலே ஆண்டாள் உயர்ந்திருக்கிறார். பாவை நோன்பிருந்து உண்மையான பலனை வெளிப்படுத்துகிறார். அவள் கேட்டது பறை பறை என்று கேட்டுக்கிறார். அது கொட்டும் பறை வாத்தியம் அல்ல, அவளுக்கு செய்கின்ற பகவத் கைங்கரியம்தான் என்று சூரி அற்புதமாக அந்த எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் என்று அருமையாக சொல்லுகிறாள் பாருங்கள். பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து என்று சொல்லுகிறார். என்ன அற்புதம், என்ன அருமையான அந்த ஆண்டாளுடைய அந்த வரிகளை எல்லாம் கேட்கிற பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். தங்கள் குறைகளையெல்லாம் பட்டியலிட்டு சொல்லி தங்களையும் பகவானையும் பிரிக்க முடியாது என்று கூறியவர்கள் மீண்டும் வரமாக கேட்கின்ற அந்த நிலையிலே பார்க்கிறோம். அவருடைய பாசுரங்கள் காலை காட்சிகள் 6 முதல் 15 பாடலை சொல்லப்பட்டது. பறவைகள் அங்கே சிற்றம் சிறுகாலை காலை சிறுகாலை இப்படி பல்வேறு வார்த்தைகளினாலே தமிழ் அங்கே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தன்மையை பார்க்கின்றோம். என்ன கேட்கிறாள் பாருங்க, குற்றேவள் கோவில்களிலே சுத்தம் செய்ய வேண்டும், மெழுகு போடுதல் வேண்டும், கோலமிடுதல் வேண்டும், தீவட்டி பிடித்தல் வேண்டும், சாமரம் வீசுதல் வேண்டும், பல்லக்கு சுமத்தல் வேண்டும், இந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்றார். ஏவல் செய்ய வேண்டும், நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். என்ன அருமை பாருங்கள், என்ன அற்புதம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஆண்டாள் ஆடிப்பூரத்திலே அவதரித்து அற்புதமாக செய்கிறார். இந்த ஆண்டாளுக்கும் மதுரையிலே இருக்கக்கூடிய அழகிய சுந்தரராஜ பெருமாளுக்கும் ஒரு ஒப்புமை உண்டு. இந்த ஆண்டாள் அங்கே ரங்கநாதரை மறப்பதற்கு முன்பாக இந்த ஆலயத்திலேதான் அழகர் பெருமான் குடியிருக்கக்கூடிய குளமலை கோலமலை நிலமலை நீண்ட மலை திருமாலரும் சோலைமலை என்று சொல்வார்களே அந்த மலைக்கு வந்து என்ன சொன்னால் தெரியுமா, நாரும் நரும்பொருள் நம்பிக்கை 100 தடாவில் வெண்ணை பராவி வைத்தேன் என்று சொன்னான். அப்பா என்னுடைய வாழ்க்கை அங்கே பெருமானோடு முடிகிற பொழுது நான் உனக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகிறேன். என்ன நேர்த்திக்கடன் செலுத்த போகிறேன் தெரியுமா, ரங்கநாதனை எனக்கு திருமணம் செய்து வைத்தால் 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசிலும் உனக்கு படையல் இடுகிறேன் என்று சொன்னார். அவள் நிகழ்த்தவில்லையோ அவள் பின்னால் வந்த ராமானுஜர் அதை நிறைவேற்றினார். ஆண்டாள் அவதரித்து சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றிய ராமானுஜர் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறார். அதனால் ராமானுஜரை வாங்கண்ணா என்று கோயிலுக்கு அழைக்கிறார். ஆண்டாளே எழுந்து வந்து வரவேற்பதாக ஐதீகம். எனவே மூலவரிடமிருந்து 7வது அடியிலே ராமானுஜருக்கு தங்கச் சிலை வைத்திருப்பார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். 108 திவ்ய தேசங்களிலே 56வது திவ்ய தேசமாக விளங்குகின்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருப்பவர் வடபத்திர சாயி, ஆலமரத்திலே சாய்ந்திருக்கிறார். இப்படி பல்வேறு சிறப்புகளை உரிய அந்த அற்புதமான தலத்திலே ஆண்டாள் அவதரித்தார். ஆண்டாளுக்கென்று அங்கே தேர் ஓடுகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆடிப்பூரத்தன்றைக்கு இழுக்கப்படுகின்ற அழகிய தேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருத்தோட்டமாக வளர்ந்திருக்கிறது. ஞான குருவான கோதை அவள் பாவை நோன்பிலே எல்லாம் சொல்லி முடித்திருக்கின்றார். ஜீவாத்மாவாக பூமியிலே பிறப்படுத்து பரமாத்மாவே
அவள் சென்று சேர்கிறாள் என்று பார்க்கிற பொழுது இந்த மண்ணுலகத்திலே ஆகாது முடியாது என்கிற வார்த்தைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் மலர்தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய புலையும் புகுதருவான் நின்றனவும் தீயினுள் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று சொல்லி இந்த மாயனை மண்டு வடமதுரை மைந்தனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மலர் தூவி வழிபாடு செய்தால் ஓன புலையும் இனி வரக்கூடிய அத்தனையும் தீயிலே இட்ட தூசாக மாற்றிவிடக்கூடிய ஆற்றல் இங்கே பெருமானுக்கு உண்டு என்று ஆண்டாள் நம்மை நெறிப்படுத்துகின்றார். அப்படி சூடி கொடுத்த சுடற்கொடியால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று சொல்லி எப்படி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லுகின்றார். என்ன அற்புதம் பாருங்கள். நமக்கெல்லாம் நீங்காத செல்வத்தை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த நாராயணனை நமக்கு பறை தருவான் என்று சொன்ன அந்த ஆண்டாள் ஆடிப்பூரத்திலே அவதரித்திருக்கிறார். எனவே அந்த ஆண்டாள் ஆலயம் சென்று ஆண்டாளை நாம் வணங்க வேண்டும். ஆடிப்பூரத்தன்றைக்கு கன்னியர்கள் திருமண தடை உள்ளவர்கள் எல்லா நிலையிலும் கணவனோடு கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கின்ற அற்புதத்தை ஆண்டாள் இந்த மண்ணிலே இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆடிப்பூரத்திலே கோலாகலமாக இந்த ஆண்டாளினுடைய பெயரை சொல்லி ஆடிப்பூரத்திலே நாம் இணைய இருக்கின்றோம். இணைவோம். அங்கே அம்பாளுக்கு வளையல் கொடுத்து அவளுக்கு வளைகாப்பு நடத்துகின்றோம். இங்கே திருமணத்தையே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரே நாளிலே ஆடிப்பூர நாளிலே வளையல் காப்பும் திருமணமுமாக அங்கே ஒரு பக்கம் வளையல் காப்பு இன்னொரு பக்கத்திலே ஆண்டாளுக்கு திருமணம் அங்கே ஆடிப்பூர நன்னாளிலே எல்லாம் சேர்விக்கின்ற அந்த உன்னதம் அவள் பிறந்த திருநாளை கொண்டாடி அவள் திருமணம் பங்குனி உத்தரத்திலே நடந்தது என்றாலும் அவள் பிறந்த நாள் இந்த ஆடிப்பூர திருநாள் என்பதனாலே ஒரு பக்கம் அவள் பிறப்பினுடைய மகிமையை கொண்டாடி கொண்டிருக்கின்றாள். இன்னொரு பக்கம் புதிய உயிர் ஜனனம் என்பதற்கு அடையாளமாக பெண்களுக்கு செய்கின்ற வளையல் காப்பு திருவிழாவின் மூலமாக வளையல் அலங்காரத்தின் மூலமாக இன்னொரு புறம் அன்னையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி சக்தியையும் இங்கே பெருமையோடு ஆண்டாளையும் வணங்குகின்ற ஒரு உன்னத திருநாள் வேறு எங்கும் கிடைக்காத அற்புத பெருநாள் ஆடிப்பூர நன்னாளிலே அம்பிகையும் தொழுவோம் ஆண்டாளையும் தொழுவோம் வாழ்வாங்கு வாழ்வோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்ட திண்டோல் மணிமன்னா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று சொல்லி தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாத்தவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம்.